தெரிஞ்சது கையளவு தெரியாததை உலகளவுன்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெண்ணின் ரகசியம். பெண்களை பற்றி தெரியாத ஒரு 7 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் பல பேருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஆல் அழகராஜா. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, அப்போ எப்படி நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க? டே, இதெல்லாம் ஒரு கேள்வி நீ கேட்க வந்துடியா அப்படிங்கிறது என் காதில் கேட்குது. பட் இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. ஒருத்தர் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா மொத்தமாக நம்ம பாடியோடு சேர்ந்து தான் திரும்பி பார்ப்போம் இல்லையா? ஆனால் இதே நீங்கள் ஒரு லேடிஸை கூப்பிடுங்களேன், அவங்க வந்து மொத்தமாக பாடியோடு சேர்த்து திருப்பி பார்க்க மாட்டாங்க. முதல்ல அவங்க கழுத்தை தான் திருப்புவாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையாக இருக்கும். இந்த ஃபேக்ட் வந்து எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன் அவங்க கழுத்தை அப்படி திருப்புறாங்கன்னா காரணம் ஃப்ளெக்சிபிலிட்டி தான். அவங்க உடம்புலேயே ரொம்ப ஃப்ளெக்சிபிளானது எதுன்னு கேட்டிங்கன்னா கழுத்து தான். எவ்வளோ ஃப்ளெக்சிபிள்னு கேட்டிங்கன்னா ஆண்களை விடியும் 16% அதிகமாக இருக்கும் அவங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி. இதனால தான் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா முதல்ல அவங்க கழுத்தை தான் திருப்புவாங்க. ஃபேக்ட் நம்பர் 2. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட, அம்மாவோ தங்கச்சியோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ, அவங்கக்கிட்ட நம்ம ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிறப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வச்சு, நீ போன வருஷம் இந்த தேதியில் இந்த கிழமையில் இத்தனை மணிக்கு நீ இதை சொன்ன, இதை நீ பண்ண அப்படின்னு சொல்லி நம்மளோட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்காது. இந்த பிரச்சனையை எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருமே ஒரு தடவையாவது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஆமாம் நான் ஃபேஸ் பண்ணேன்ட்டு. இதை எதனாலன்னு சொல்கிறேன், அவங்களுக்கு மெமரி பவர் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஜாஸ்திங்க. எவ்வளோ அதிகம்னு கேட்டிங்கன்னா ஆண்களை விடையும் 23% ஜாஸ்தி. என்னடா எல்லாமே ஜிஎஸ்டி மாதிரியே சொல்கிறேன்னா அதுதான் உண்மையான ஃபேக்ட்டும் கூடி. அவங்களுக்கு நம்மளை விட 23% மெமரி பவர் ரொம்பவே கூடங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் பொய் சொல்கிறப்ப கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இல்லை பொய் சொல்ல தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு உண்மை சொல்லி மாட்டிட்டு அங்கேயே அடி வாங்கிடுங்க. ஃபேக்ட் நம்பர் 3. இந்த விஷயத்தில் பெண்களை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. அப்படி என்னடா பெண்கள் பண்ணிட்டாங்கன்னு கேட்குறீங்க, சொல்கிறேன். வருஷம் 365 நாளில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஷுவல் லீவ், சிக் லீவ், அந்த லீவ் இந்த லீவ்னு ஏகப்பட்ட லீவ் கிடைக்கும். அந்த லீவில் நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவோம் இல்லையா? ஆனால் இதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் 365 நாளுமே ஒர்க்கிங் டேஸ் தான். அவங்களுடைய உடம்பு கண்டிஷன் எப்படி இருந்தாலும் சரி, காய்ச்சல் அடித்தாலும் சரி, இல்லை மாதவிடாய் ஆனாலும் சரி, அவங்களால தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியும். இது என்றைக்காவது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? சொல்கிறேன், அவங்களுக்கு ஆண்களை விடையும் பெட்டர் இம்யூன் சிஸ்டம் இருக்குது. அவங்களோட இம்யூன் சிஸ்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அவங்களுடைய உடம்பு கண்டிஷன் எப்படி இருந்தாலும் அவங்களால வேலை செய்ய முடியுது. ஆனால் அதே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா லேசாக காய்ச்சல் அடித்தாலும் சரி, இல்லை லேசாக ஏதாவது உடம்புக்கு வந்தாலும் உடனே அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணும். பட் இது பெண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அதுக்காக இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஹெல்ப் பண்ணாமல் இருந்துடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஹெல்ப்பை செய்வோம். ஃபேக்ட் நம்பர் 4. இந்த விஷயத்தில் இவங்களை பாராட்டுறதா இல்லை ஆச்சரியமாக பார்க்குறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஃபேக்டை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. பெண்கள்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் அதை கிராஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் இல்லையா? இது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சொல்கிறேன், ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 13,000 வார்த்தை பேசுகிறான். இதுக்கே வாயை பிறந்தா எப்படி? இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான், அடுத்தது வர்றதுதான் மெயின் பிக்சரே. ஆனால் இதே பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 23,000 25,000 வார்த்தைகளை பேசுகிறாங்க. இந்த ஃபேக்ட் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இதனால தான் சொன்னேன், இவங்களை பாராட்டுறதா இல்லை ஆச்சரியமாக பார்க்குறதா அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருப்பீங்க, ஏன் ஆர்கியூமெண்ட்டில் அவங்கள நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது. ஃபேக்ட் நம்பர் 5. இந்த ஃபேக்டை ஆண்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு ஃபேக்ட் தான். அப்படி என்னடா இருக்குன்னு கேட்குறீங்க, சொல்கிறேன். பல நேரத்தில் நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட பொய் சொல்லி எக்கு தப்பாக மாட்டிருப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேலையாக தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்புக்கு போயிருப்பீங்க, ஆனால் அதை கரெக்டாக கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வைன் ஷாப்பில் உட்காந்துருப்போம், அதையும் கரெக்டாக கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எப்படி அப்படிங்கிறது என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சொல்கிறேன், அவங்களுக்கு ஃபேஸ் ரீடிங் பண்ண முடியும். ஃபேஸ் ரீடிங் அப்படின்னா என்னென்னா
அவங்களால உங்களுடைய முகத்தை படிக்க முடியும். அதாவது நீங்க பொய் சொல்றீங்களா இல்ல உண்மையை சொல்றீங்களா, இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா சோகமா இருக்கீங்களா, எதனால சோகமா இருக்கீங்க, என்ன பொய் பேசுறீங்க அப்படிங்கிறது துல்லியமா அவங்களால உங்க முகத்தை படிக்க முடியும். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரிப்புக்கு போற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு உண்மையா சொல்லிட்டே போயிருங்க. இல்லைனா இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபேக்ட் மாதிரி தான் அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கண்டிப்பா நம்மளால ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கவே முடியாது. ஃபேக்ட் நம்பர் 6. இந்த ஃபேக்ட் கேட்கறதுக்கு கொஞ்சம் சாதாரணமா இருக்கும், கொஞ்சம் காமனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இதுவும் ஒரு ஃபேக்ட் தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. என்னடா அப்படின்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேன். பெண்களால் அவங்களுடைய வலியை எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணி காட்ட முடியும். அதாவது எனக்கு இங்கே தான் வலி இருக்குது அப்படின்னு கரெக்டாக அந்த இடத்துல விரலை வச்சு காட்ட முடியும். ஆனால் அதே ஆண்களால் எக்ஸாக்டாக அந்த வலியை பின் பாயிண்ட் பண்ணி காட்ட முடியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பிரெயினில் அந்த ஸ்டிமுலேட்டர் அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த எல்லா ஃபேக்ட்டுமே புதுசாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு எந்த ஃபேக்ட் பிடிச்சது அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் வீட்டு பெண்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ஃபேக்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்கள நம்ம கௌரவப்படுத்தலைன்னா வேற யார் பண்ணுவாங்க? சரி நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா, பாய் பாய்.